கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு, திருச்சூர், கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரோட்டரி கிளப் செயல்பட்டு வருகிறது. கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரோட்டரி மாவட்டத்தின் 2024-25 ஆண்டுக்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள செல்வம் மகால் அரங்கில் மாவட்ட ஆளுநராக பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை, பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், கொச்சின், மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 176 ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் முன்னாள் கவர்னர் கேரளாவைச் சேர்ந்த விஜயகுமார் கலந்து கொண்டார். தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு ரோட்டரி 3201 மாவட்ட ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் அவர் வரும் ஆண்டுகளில் சேவை திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாகவும், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடரின மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தருவது, முக்கியமாக நீராதாரமான கோவையில் உள்ள கௌசிகா நதி வழித்தடத்தை மீட்டு எடுப்பதில் புதிய திட்டம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துவது, மருத்துவ சேவையில் கூடுதல் கவனம் செலுத்துவது, கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது என இதுவரை செய்து வந்த சேவை பணிகளை விரிவுபடுத்தி ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர உள்ளதாக அவர் பேசினார்.